அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்று வேல்பாரி புத்தகத்தின் தொடர்ச்சி இதோ உங்களுக்காக. வயல் தாண்டி கடல் நோக்கி புறப்பட்டனர் இருவரும். கடற்காற்று மேலேறி வந்து தாழை மரங்களுக்கு இடையில் கட்டிய ஊஞ்சல் பரனை ஆட்டிவிட்டு சென்றது. பரன் மீது ஆடிக்கொண்டே வள்ளி சொன்னார், கரையிலிருந்தும் அலையில் மிதக்கிறோம். மலையிலும் காட்டிலும் வயலிலும் நாம் மிதக்கத்தானே செய்தோம். ஆனால் இப்பொழுதுதான் உப்பேறிய காற்று உடல் தழுவிச் செல்கிறது. இளவேனில் ஒளிக்கதிர்களால் உடல் சுடுகிறது. இவை அனைத்தும் இவ்வளவு நாளும் உள்ளுக்குள் மட்டுமே நிகழ்ந்தன, சொல்லி மகிழ்ந்தாள் வள்ளி. இருவரும் ஆடும் பரனில் படுத்தபடி கடல் பார்த்து கொண்டே இருந்தனர். நீண்ட நேரத்திற்கு பின் வள்ளி கேட்டால், கடல் ஏன் கரையோடு நிற்கிறது? கரை மீது கொண்டுள்ள காதலால் மறுமொழி அவளை ஏதோ செய்தது. சட்டென அவனை நோக்கி திரும்பியபடி கேட்டால், அப்படியென்றால் இவ்வளவு தழுவல் கொண்ட காதலர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? கேள்வி கேட்ட கணத்திலே மனம் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல் திணறியது. முகக்குறிப்பறிந்து முருகன் கேட்டான், என்ன ஆனது? சொல்ல முடியாமல் திணறிய வள்ளியை முருகனின் கைகள் சூழ்ந்தபோது கடலும் கரையும் பரனில் இருந்தன. இரவு நெடுக அலைகளின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. அவ்வப்பொழுது தெரித்த நீர்த்துளிகள் காற்றில் வந்தன. விண்மீன்களை பார்த்தபடி இருந்த அவர்களது நாவிலிருந்து சுடும் மீனின் வாசனை விலகவே இல்லை. இளவேனிற் காலத்து சுடுவையில் உச்சத்தில் இருந்த பொழுது கடற்கரை மணல் வழியில் முள்ளி மாமலர் பூக்கத் தொடங்கியது. அந்நீல நிற பூவை பறித்து பரன் நோக்கி முருகன் வந்தான். அவள் பாலை நிலம் நோக்கி புறப்பட ஆயத்தமாக இருந்தாள். கொடும்பாலையில் அளவில்லாத தொலைவு நடந்தன இருவரும். வற்றிய சுனையில் ஒளி மேவி கடந்தது. பறந்து கடக்கும் கழுகுகளின் நிழல்கள் மட்டுமே மண்ணில் ஊர்ந்தன. வள்ளியின் பாதங்கள் கொப்பளங்கள் பூத்தன. ஆனாலும் விடாது நடந்தாள். பாலை நிலத்தின் பின்கோடை வெயில் எண்ணிலடங்காத தாவரங்களை மலரச் செய்கிறது. சுட்டரிக்கும் மண் மீது ஏதோ ஒரு மூலையில் சிறு மலரொன்று இதழ் விரித்திருப்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் வள்ளியின் முகம் வளர்ந்தது. அழிச்சியும் அலரியும் சுள்ளியும் எருக்கும் இங்கும் அங்குமாக பூத்திருந்தன. இரும்பை பூவின் இனிப்பு பறவை கூட்டங்களை ஈர்த்தது. வேப்பம் பழத்தை தின்ற கைப்புச் சுவை மாற வௌவால்கள் இலும்பை மரத்தை விட்டு நீங்காமல் கடந்தன. பொன்னிற தனிப்பூவை கோங்கு உதிர்த்த பொழுது அணிலின் முதுகில் மேலிருக்கும் வரிகளைப் போன்று ஊகம் பூவும் இணைந்தே கிடந்தது. எப்பொழுதோ வீசும் காற்றில் பறக்கும் மலர்கள் மீண்டும் மண் தொடும்போது சருகின் ஓசையுடனே சரிந்தன. மண்ணும் மரமும் காற்றும் சுடுவெயில் ஏந்தி நின்றன. ஏந்திய வெயிலின் இறங்காத சூடு மண்ணெங்கும் நிலை கொண்டது. வலிமை இழந்த புலிகள் பதுங்கிய இடத்தை விட்டு எழ முடியவில்லை. நீரின்றி அலைந்த சென்னாய்கள் கால் தடங்கள் மட்டுமே மிஞ்சின. எப்புறமும் சுடுவையில் சூழ்ந்த பாளையின் நடுநிலம் நோக்கி நகர்ந்தனர் வள்ளியும் முருகனும். வள்ளியின் உதடுகள் வெப்பக்காற்றில் வெடித்து கடந்தன. முதுவேலின் சுடு பழத்தை சுவைத்து உண்டதன் அடையாளங்கள் அவை. எங்கும் பட்டமரங்களே நின்றிருந்தன. சிறு பாறையோரம் தனித்திருந்த வாகை மரத்தின் மீது பரணமைத்தான் முருகன். பகல் மங்கிய பொழுது பரநேரி சாய்ந்தனர் இருவரும். இரவானதும் வானமும் சுடுமோ என்று அஞ்ச வைத்தது பகலின் நினைவு. முருகனின் கண்கள் விண்மீன்களை பார்த்து கொண்டே இருந்தன. வளைவு கொண்ட அந்த ஆறு விண்மீன்களும் வானில் தெரியவில்லை. அவை வான்விட்டு எங்கு போயின என்று கேட்டால் வள்ளி, எந்த ஒரு வளைவிலும் மறைவுகள் இருக்குமல்லவா? அதே போல அந்த ஒளி வளைவின் மறைவிடத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் பார்வையிலிருந்து தப்பியுள்ளது என்றான் முருகன். அதன் பிறகு அது பற்றி அவள் கேட்கவே இல்லை. அவை தவித்து எண்ணிலடங்காத விண்மீன்கள் வான்வெளியை பூக்காடாய் மாற்றியிருந்தன. எங்கும் சிதறிக் கிடக்கும் வான்பூக்களை பார்த்தபடி வள்ளி கேட்டால், மழை கொட்டி தீர்த்த கார்காலத்தில் நிலமெங்கும் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அதன் பிறகு இம்முதுகோடையில்தான் எண்ணிலடங்காத பூக்கள் பூக்கின்றன. மற்ற பருவங்களில் இவ்வளவு பூக்கள் பூக்கவில்லையே, ஏன் என்று முருகனின் முகத்தில் மெல்லிய சிரிப்பு என்று ஓடி மறைந்தது.
அவன் சொல்ல போகும் மறுமொழிக்காக காத்திருந்தாள். மறுமொழி ஏதும் வராமல் நேரம் கடந்தது. முருகனின் சிந்தனை வேறெங்கோ இருக்கிறது என நினைத்த வள்ளி தனது கேள்வியிலிருந்து எண்ணத்தை விளக்கினார். சற்று பொழுது கடந்து முருகன் சொன்னான், எல்லாவற்றுக்கும் காரணம் 6 விண்மீன் கூட்டம்தான். முருகனின் விடை எதிர்பாராததாக இருந்தது. திகைப்புற்ற வள்ளி கேட்டால், எப்படி? அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இணைந்திருந்த காலத்தில்தான் கார்மேகங்கள் வானமெங்கும் நிறைந்திருந்தன. பெருமழை விடாது கொட்டி தீர்த்தது. அதே போல அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இணைந்திருக்கும் இக்காலத்தில் சுடுவையில் தீயென விடாது பொழிகிறது. நீரும் ஒளியும்தான் மலரென வடிவம் கொள்கின்றன. அதனால்தான் பிற காலங்களை விட இவ்விரு காலங்களிலும் மலர்கள் அதிகமாக மலர்கின்றன. இம்மலர்தலுக்கு காரணம் வளைவு கொண்ட அந்த 6 விண்மீன்கள்தான். முருகனின் விடை முற்றிலும் புதிதாய் தோன்றியது. அதனை உள்வாங்கி மறுவினா தொடுக்க சற்று நேரமானது. அவள் கேட்டாள், அவ்விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இருந்ததை நாம் பார்த்தோம். இப்பொழுது கதிரவன் அக்கூட்டத்தோடு இருக்கிறான் என்று எப்படி சொல்கிறீர்கள்? விண்மீனின் நகர்வுகளை காலம் முழுவதும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். வானின் ஒவ்வொரு பகுதியிலும் அது நகர்ந்து செல்லும் வழித்தடம் எனது மனக்கண்ணில் இருக்கிறது. இப்பொழுது அவற்றோடு இணைந்தே கதிரவன் பயணிக்க வேண்டும். பகல் பயணம் அது. அதனால்தான் இரவில் அவ்விண்மீன் கூட்டம் நம் கண்களுக்கு தெரியவில்லை. கால சுழற்சியின் பாதை அதுவே. பதிலுரையால் உறைந்து நின்றால் வள்ளி. அடுத்த சொல் சொல்ல நான் எழாமல் இருந்தது. அதனை கவனித்தபடி முருகன் சொன்னான், உனது முதுகு புறத்தை நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னால் உணர முடியும் அல்லவா? அதுபோலத்தான் இதுவும். இந்த ஓமைக்கு பின் சொல்ல எதுவும் இல்லை என்று தோன்றியது. ஆனால் இவ்வோமையே பல சொற்களை சொல்லவும் தோன்றியது. வேண்டாம் என்று கட்டுப்படுத்தினாள் வள்ளி. ஆனாலும் உருக்கொண்ட வார்த்தைகள் தனக்குத்தானே ஒரு முறையாவது சொல்லிக்கொண்டால் மட்டுமே அமைதி கொள்ளும். எல்லா அணைப்புகளிலும் சூழ்ந்த உன் கைகள் எனது முதுகினையே பற்றியது. காதல் அதனால்தான் இவ்வளவு வெக்கை கொண்டுள்ளதா? சுட்டெரிக்கும் அனல் காதலை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருப்பது அதனால்தானா? சொற்கள் வேள்விகளாய் உரு திரண்டபடி இருக்க அனைத்தையும் முளைக்கிவிட்டு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டார். எல்லா இரவுகளிலும் வான் நோக்கி பரணமைத்தது காதலில் மூழ்கத்தான் என நினைத்தேன். ஆனால் காலத்துள் மூழ்கத்தான் அதை செய்தாயா? அழகிய சிரிப்போடு முருகன் சொன்னான், நான் காலத்துள் மூழ்கும் போதெல்லாம் காதலுக்குள் தான் மூழ்கினேன். காதல்தானே காலச்சுழற்சியின் அடையாளம். நிலவும் கதிரும் இயற்கைக்கு பாலூட்டும் இரு மார்புகள். கருணையும் காமமும் சமமாய் சுரக்கும் அவ்வழகிய தனங்களை விட்டு நான் எக்காலமும் அகலாமல் தானே இருந்தேன். அணைப்பு நீங்காமல் அதனை அறிந்தவள் நீதானே. சொல் கிளர்த்தும் காதல் உடலெங்கும் பொங்க செய்வதறியாமல் நின்றாள் வள்ளி. அவளது முகத்தை தனது கைகளில் ஏந்தியபடி முருகன் சொன்னான், கார்மேகம் மழையை கொட்டி தீர்ப்பதற்கும் தீயாய் வெயில் சுட்டரிப்பதற்கும் அவ்விண்மீன் கூட்டமே காரணம். எனவே அதனை கார் தீ என அழைக்கலாமா? உனது கைகள் எனது முகமேந்திய கணத்தில் உடலெங்கும் கார்கால குழுமை பரவியது. ஆனால் அணைக்காமல் விலகி நிற்கும் இவ்விடைவெளியில் பாலை தீ பற்றி எரிகிறது. வள்ளி வார்த்தையை முடிக்கும் முன்னே இறுக அணைத்தான் முருகன். கார்கால குழுமையின் மீது பற்றி எரிந்தது தீ. காத்தி காத்துக்கொண்டிருங்கள். மீண்டும் வேள்பாரியின் தொடர்ச்சி நாளை காணலாம். மறவாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் மற்றும் தோழியருடன் பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். வேள்பாரியின் கதை பாரத் தமிழ் பாட்காஸ்ட் வலியுலி பக்கத்திலும் வேள்பாரி புத்தகத்தின் பகுதி ஒளிபரப்பாகிறது. முடிந்தால் அதிலும் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி.